அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எஸ்கே எஸ் சுவாமிநாத ஐயரின் பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சிவாய நமவோம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்று அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் போடுகின்ற அத்தனை வீடியோ பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும். வாருங்கள், இன்றைய துல்லியமான ராசி பலன்களை பார்க்கலாம். சுபகிருத வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய திதி தேய்விரை ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகுகாலம் பகல் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை காலம் 10:30 முதல் 12 வரை. இன்றைய ராசி பலன்கள். மேஷராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு நாள். நீங்கள் செல்வம் செல்வாக்கு புகழ் பெறுகின்ற ஒரு நாள். வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். அமைதியாக இருந்து காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அற்புதமான ஒரு நாள். கிரகாதிபத்தியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் தொட்டது துலங்கும். வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகனுடைய காயத்ரி மந்திரங்களை பாராயணம் செய்யுங்கள். பாலாபிஷேகம் செய்யுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய யோகபாவங்கள் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். வரவேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள். அம்பாளுக்கு வழிபாடு செய்யுங்கள். வெள்ளை முச்சை தானமாக கொடுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களே, நட்பு வட்டங்கள் உங்களுக்கு விரிவடையும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். உற்றார் உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த குழப்பங்கள் அகன்று நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாள். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சுதர்சன காயத்ரி மந்திரங்கள் பாராயணம் செய்யுங்கள். சகஸ்ரார ஹும்பட் சுவாகா. பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றுங்கள். மிகவும் சிறப்பாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, முயற்சி திருவினையாக்கும். முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும். போராட வேண்டிய ஒரு காலகட்டம். எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் போராடித்தான் வெற்றி பெற வேண்டும். மனதிலே குழப்பங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் உருவாகும். கணவன் மனைவியிடையே குழப்பங்கள் உருவாகும். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஆகவே நீங்கள் சந்திரமூலீஸ்வரனை வணங்குங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். அரிசியை தானமாக கொடுங்கள்.
சிம்மராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வியாபாரத்தில் லாபங்கள் ஏற்படும், உத்தியோகத்தில் லாபங்கள் ஏற்படும், மாணவர்களுக்கு கல்வி சிறப்பாக இருக்கும். அசைபாடியவர்கள் இசை பாடுவார்கள். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள், கோதுமையை தானமாக கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இன்று தனவரவுகள் பணவரவுகள் வரக்கூடிய ஒரு நாள். வியாபார லாபம், தொழில் லாபம், கிரக லாபம், பூமி லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஆதாயம் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்றுங்கள், சிறப்பாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, காரிய தடைகள் உருவாகும். நீங்கள் எண்ணுகின்ற காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். உங்கள் இஷ்டம் போல் அனைத்து காரியங்களும் செய்து முடிப்பீர்கள். தொட்டது துலங்கும். வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். நட்பு வட்டங்கள் விரிவடையும். யாருக்கும் முன்ஜாமீன் வழங்காதீர்கள், கவனமாக இருங்கள். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ஆலய வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும். இந்த நாளிலே நீங்கள் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள், வெள்ளை மொச்சை தானமாக கொடுங்கள். விச்சிகராசி அன்பர்களே, இல்லம் நாடி நல்ல செய்திகள் வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய ஒரு நாள். உத்தியோகத்தில் உயர் பதவிகளை அடையக்கூடிய நற்செய்திகள் உங்களை வந்து அடையும். பண வரவுகள் வந்து சேரக்கூடிய நற்செய்திகள் உங்களை தேடி வரும். அனைத்து வகைகளும் நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், பாலாபிஷேகம் செய்யுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டம தினம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டும். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். குழப்பங்கள் அதிகரிக்கும். மிகுந்த கவனமாக இருங்கள். குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள். மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்கள். எள்ளு கொண்டக்கடலை தானமாக கொடுங்கள், சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலையில் கவனம் தேவை. வருத்தப்படக்கூடிய காரியங்கள் நடைபெறும். குழப்பங்கள் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்மத்திலே வக்கரச்சனை இருக்கின்ற காரணத்தினால் எந்த ஒரு நாள் நல்லபடியாக இருப்பீர்களும் மறுநாள் கஷ்டமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் மறையும். லாபங்கள் ஏற்படுவதற்கு தடை தாமதத்துடன் காரியங்கள் கைகூடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். எள்ளு தீபம் ஏற்றுங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். காகத்திற்கு அன்னம் விடுங்கள். உடல் உள்ளமுற்றோருக்கு தானங்கள் கொடுங்கள். கும்பராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்து நடைபெறக்கூடிய ஒரு நாள். பகல் முழுவதும் காரிய தடைகள் ஏற்படும். மாலை நல்ல நேரங்கள், நல்ல தகவல்கள் உங்களை வந்து அடையும். இன்று நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் மாலை 3 மணிக்கு மேல் செய்வதாக இருந்தால் அது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். குழப்பங்கள் அகலும். தொற்றது தொடங்கும். காரிய தடைகள் அகலும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நிகழும். இன்றைய தினத்திலே நீங்கள் முன்னோர்களுடைய வழிபாடு, ஆலய வழிபாடு செய்யுங்கள். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். காகத்திற்கு அன்னமுடுங்கள், சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான ஒரு நாள். வியாபார லாபம், தொழில் லாபம், கிரக லாபம், பூமி லாபங்கள் கிடைக்கும். காரிய தடைகள் விலகும்.
வசைபாடியவர்கள் இசை பாடுவார்கள். அற்புதமான ஒரு நாள். இந்த நாளிலே நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள், மஞ்சள் வஸ்திரம் தானமாக கொடுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். 12 ராசிகளைச் சேர்ந்தவர்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்வதற்காக அனுதினமும் நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். மாஷில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கிலவெனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. திருச்சிற்றம்பலம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது அன்பு செல்வன் எஸ்கே சுவாமிநாத ஐயர். நன்றி, வணக்கம்.